Hello viewers, welcome to Plenty Tech. நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கல்வி, மருத்துவம், டிரான்ஸ்போர்ட்னு வேற எந்த துறையா இருந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கும் அவங்களை சுற்றி இருக்க சமூகத்துக்கும் எந்த ஒரு விதத்துலயும் தீங்கு விளைவிக்காம இருந்தா அந்த துறைகள் எல்லாமே கவர்மெண்ட் செக்டருக்கு கீழே வர்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து அனுமதிக்கலாம், வரவேற்கவும் செய்யலாம. ஆனா மேலோட்டமா பார்த்தாலே தப்புன்னு படுற ஒயின்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்தியால வந்து பல மாநிலங்கள்ல கவர்மெண்ட் செக்டர் கீழே இருக்குது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து பல வருடங்களா பல ஆண்டுகளா வந்து கவர்மெண்ட் செக்டர் கீழே இந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துட்டு வருது. நம்ம இந்த வீடியோல ஒரு காலகட்டத்துல பப்ளிக் பிளேஸ்ல சரக்கடிச்சு பிடிப்பட்டா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் கடுமையான சிறை தண்டனைன்னு இருந்த இந்த தமிழ்நாட்டில் எப்படி இந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல இண்டிபெண்டா செயல்பட்டு வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். அண்டு இந்த ஒயின் ஷாப்ஸ் இந்த டாஸ்மாக்குங்கிற கான்செப்டெல்லாம் வர்றதுக்கு யார் காரணம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். அண்டு டாஸ்மாக் கடைகளுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியையும் இந்த வீடியோவில் நாம் பேச போறோம். இந்த வீடியோ நாம் மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் தியேட்டரில் போடும்போது அந்த படங்களுக்கு வந்து யாராவது சின்ன பசங்க வந்து 18 வயசு கீழே இருக்க சின்ன பசங்க வரும்போது அந்த பசங்களை தடுக்க தியேட்டர் வாசல்ல வந்து ஒருத்தர் நிற்கும் போது 18 வயசு கீழே இருக்கிற 14-13 வயசு பசங்க கிட்டலாம் வந்து இந்த ஒயின் பாட்டலுங்கிறது வந்து ஈஸியா கிடைக்குது. இந்த வீடியோவும் நீங்க வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் வீடியோவும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மாக் கடைகளுடைய முழு ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1967 போய் ஆகணும். 1967 முன்னாடி காங்கிரஸ் தலைவர்களான காமராஜர், ராஜகோபாலாச்சாரி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கம் வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, பூரண மதுவிலக்கம் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில 1967 அப்ப முத முறையா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சி இல்லாத, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாத ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி, ஒரு ஸ்டேட் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்குது. அறிஞர் அண்ணா வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அறிஞர் அண்ணா வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அதே மாதிரியான பூர்ண மது விளக்கை வந்து அவரும் கடைபிடிக்கிறாரு. இப்படியே வந்து நாள் போகுது. அறிஞர் அண்ணா வந்து 1967 1969 தான் இருக்கிறாரு. 1969 அப்ப அறிஞர் அண்ணா மவுத் கேன்சர் வந்து இறந்து போறாரு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திமுக வந்து ஆக்டிவா இருந்த கருணாநிதி கிட்ட வந்து ஆட்சி பொறுப்பு எல்லாமே வந்து வந்து சேருது. இப்படியே வந்து இவரும் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறமும் வந்து பூர்ண மதுவிலக்கம் வந்து அமல்படுத்திக்கிட்டு தான் இருந்தாரு. 30 August 1971 அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து மத்திய அரசாங்கம் வந்து புதுசா மதுவிலக்க அமல் பண்ற மாநிலங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வருஷம் கிடைக்கும்ங்கிற ஒரு புதிய ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்ட உடனே சீஃப் மினிஸ்டரா இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்துகிட்டு நாட்டில் வந்து முன்னாடியே வந்து மதுவிலக்கம் வந்து அமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வந்து மானியம் இல்லையான்னு கேட்க மத்திய அரசு வந்து இருந்துகிட்டு உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு கருணாநிதிக்கு வந்து மறுப்பு தெரிவிக்குது. இதனாலேயே வந்து உடனே கருணாநிதி வந்து பயங்கரமா கோபமாகி 1971 அப்ப தமிழ்நாட்டுடைய கவர்னரா இருந்த கே கே சா அவரோட உதவியை கொண்டு தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து பூர்ண மதுவிலக்கு வந்து நீக்கப்படுதுங்கிற ஒரு அவசர சட்டத்தையும் ஏற்றுறாரு. ஏற்றினதுக்கப்புறம் வந்து மத்திய அரசாங்கம் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மக்கள்கிட்ட வந்து அப்போ சிஎம்மா இருந்த கருணாநிதி வந்து என்ன பேசினான்னா வந்து எப்போ மத்திய அரசு வந்து மானியத்தை வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து கொடுக்குதோ அது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்குங்கிறது வந்து மதுவிலக்குங்கிறது வந்து நீக்கப்படுதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அப்ப சிஎம் இருந்த கருணாநிதி வந்து முன் வச்சாரு. இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது. 1971-72 இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே தமிழ்நாட்டில் வந்து ஒயின் ஷாப்ஸும் எல்லா ஒயின் ஷாப்ஸையும் வந்து தொடர்ந்து வச்சு பப்ளிக்காக வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் வந்து அந்த மதுவுக்கு வந்து அடிமையாகவும்
ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து திருப்பி வந்து அப்ப சிஎம்மா இருந்த கருணாநிதி இருந்துகிட்டு 1973 அப்ப திருப்பியும் வந்து பூர்ண மதுவிலக்கு அமல் பண்ணப்படுதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு சட்டத்தையும் வந்து திருப்பி ஏற்றுறாரு. இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது. பூர்ண மதுவிலக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள 77 அப்ப ஏடிஎம்கே ஆட்சி வருது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா ஆடாரு. அவர் 1977 முன்னாடியே தன்னோட தேர்தல் வாக்குறுதியில தமிழ்நாட்டில் வந்து அடுத்து வர்ற காலங்கள்லையும் வந்து பூர்ண மதுவிலக்குங்கிறது வந்து பின்பற்றப்படும்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து எம்ஜிஆர் இருந்துகிட்டு வந்து அந்த திட்டத்தை பூர்ண மதுவிலக்கை வந்து அமல்படுத்திக்கிட்டே வர நடைமுறையில இருக்கணும்னு வந்து பயங்கரமான கடுமையான சட்டத்தை எல்லாம் போடுறாரு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மது குடிச்சு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சரக்கடிச்சு பிடிபட்டா 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனைங்கிற ஒரு கடுமையான தண்டனைகளெல்லாம் கடுமையான சட்டங்களை எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாரு. இருந்தாலும் என்ன செய்யறது, அந்த 1971-72 அப்ப வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மதுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க, சரக்கு குடிக்கிறதுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. அதனாலயே வந்து எம்ஜிஆர்னால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒண்ணுமே செய்யவும் முடியல. அதனாலயே வந்து 1981 அப்ப வந்து எம்ஜிஆர் வந்து பூரண மதுவிலக்கு வந்து நீக்கப்படுதுங்கிற ஒரு அவசர சட்டத்தையும் ஏற்றுறாரு, அவசர சட்டத்தையும் கொண்டு வர்றாரு. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அதிகமா பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேன்சர் வந்து இறந்து போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. 1984 அப்ப எம்ஜிஆர் இருந்துகிட்டு ஒரு டாஸ்மாக்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த டாஸ்மாகோட கான்செப்டே என்னன்னா வந்து டாஸ்மாக் கடைகளோட கான்செப்டே என்னன்னா வந்து முன்னாடி பூர்ண மதுவிலக்கு நீக்கப்பட்டதுனாலயே வந்து பல பேர் தமிழ்நாட்டில் வந்து அதிகமா போதை தரக்கூடிய சரக்கெல்லாம் குடிச்சு பயங்கரமா வந்து கேன்சரெல்லாம் வந்து இறந்து போறத வந்து குறைக்காண்டி டாஸ்மாக் கடைகள்ல வந்து போதையை கம்மியா தரக்கூடிய போதைப் பொருட்களை மட்டும்தான் விற்க போதைப் பொருட்களை நாங்க விற்கிறோம்ங்கிற அந்த கான்செப்டுக்காண்டி வந்து டாஸ்மாக் கடையை வந்து தொடக்க. டாஸ்மாக் விரிவாக்கம் என்னன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன்ங்கிறது. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் வந்து ஐஎம்எஃப்ல வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பில் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்தாரு. எம்ஜிஆர் டாஸ்மாக் கடைகள் கடைங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் வந்து ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரூல்ஸையும் கொடுக்குறாரு. ஹோல்சேலாக மட்டும்தான் வந்து இந்த டாஸ்மாக் கடைகள்ல எல்லாத்துலேயுமே வந்து மதுவை வந்து விற்பனை செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ரூல் எல்லாமே வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் வந்ததுக்கு அப்புறம் வந்து கொண்டு வரப்படுது. அதே மாதிரி வந்து எத்தனை ஒயின் ஷாப்ஸ் இருந்தாலும் எங்கெங்க இருந்தாலும் கவர்மெண்ட் கீழே வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டாஸ்மாக் தான் பேர் வைக்கணுங்கிற ஒரு ரூலும் வந்து இங்கே இருக்குது. வெல் இப்படியே போய்கிட்டு இருக்குது. டாஸ்மாக் வந்து வந்தாச்சு. பப்ளிக் பிளேஸில் வந்து ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் வந்து செயல்பட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வராங்க. அதிமுக அரசு வந்து வருது. இதே மாதிரி வந்து அவங்களும் வந்து பூரண மது விளக்கை வந்து கொண்டு வராங்க. திருப்பியும் வந்து இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்களாலையும் வந்து அமல் பண்ண முடியாமல் திருப்பியும் வந்து அவங்களும் வந்து பூரண மது விளக்கை வந்து நீக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏடிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜே ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. 2003-2004 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஜே ஜெயலலிதா வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து இனிமேல் ஹோல்சேல்லையும் விற்கலாம், இனிமேல் வந்து ரீட்டைல்லையும் வந்து மதுவை விற்பனை பண்ணலாம்ங்கிறதையும் ஒரு புதிய நூலையும் கொண்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து 2003-2004 அப்போ வந்து டாஸ்மாக் கடைகள் எல்லாத்துக்குமே வந்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனை பண்ற அந்த மதுவுக்கு வந்து எக்ஸைஸ் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் இந்த ரெண்டு டாக்ஸையும் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பயங்கரமான வருவாய் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்கம் வந்து
பாதி இன்கம், 50% இன்கம் வந்து இந்த டாஸ்மாக் கடைகளை வச்சு வருது. வெல், நான் இந்த இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிளென்டி டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.